ஒரு நல்ல டயட்ன்றது கண்டிப்பாக ஒரு லைஃப் சேஞ்சிங்கான விஷயமா இருக்கும். ஆனால் அந்த ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி யாரும் ஒழுங்காக பிளானே பண்ணுறதில்ல. உங்களுக்கு ஒரு பைக் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை வாங்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ யோசிப்பீங்க, அதோடய பட்ஜெட் என்ன, நம்ம வீட்டுக்கு அது ஒத்து வருமா அப்படி இப்படின்னா. ஆனால் அதுவே ஒரு டயட்ன்றது லைஃப்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் அந்த டயட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யாரும் சரியாக பிளான் பண்ணுறதில்ல. ஒரு டயட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்களை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்பர் ஒன், உங்களோட பர்சனாலிட்டி. நீங்கள் யார், எந்த மாதிரியான ஒரு ஆள், உங்களுக்கு எந்த மாதிரியான டயட்டை ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்ற முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு நான்வெஜ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோம். வெறும் சைவம் மட்டுமே சாப்பிடக்கூடிய ஒரு டயட்னா அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லை ஒரு சில டயட் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா, நீங்கள் அவ்வளோவா கொஞ்சம் சில்லாக இருக்க ஆள் அப்படின்னா அது உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எந்தளவு ஸ்ட்ராங்காக ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கா, நீங்கள் எந்த மாதிரியான ஒரு ஆள், அடிக்கடி ஜங்க் ஃபுட் ஏதாவது சாப்பிட்டா தான் உங்களுக்கு ஓகேவாக இருக்குமா, ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓவர் நைட்டில் உங்களால் உங்கள் பர்சனாலிட்டியை மாற்றிக்க முடியாது. இது வரைக்கும் உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்ததோ அது கூட ஓரளவு ஒத்து போகிற டயட்டாக இருக்கணும். இது வரைக்கும் நீங்கள் பொதுவாக ஒரு டயட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் ரொம்ப மோசமாக தான் இருந்திருக்கும். பட் எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டயட்டை சூஸ் பண்ணாதீங்க. ஒரு சில பேரால் டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுத்தாங்கன்னா உடனே அதை செஞ்சு முடிச்சுருவாங்க, பயங்கரமான ஒரு வில் பவர் இருக்கும். ஒரு சில பேருக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகணும். ஸோ உங்களோட பர்சனாலிட்டி என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களால் அந்த டயட்டை ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு டயட்டை சூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது, உங்கள் ஃபேமிலி உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது. நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய டயட் உங்களோட ஃபேமிலி வேல்யூஸ்க்கு ரொம்ப ஆப்போசிட்டாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அப்படி ஒரு வேளை அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி டைப்பாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இல்லை ஒரு வேளை நீங்கள் வெளியில் எங்கேயும் ரூமில் இருக்கீங்களா, இல்லை தனியாக இருக்கீங்களா, ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா இன்னொருத்தவங்களோட சப்போர்ட் தேவைப்படுமான்னு பாருங்கள். நீங்கள் தனியாக இருந்து இன்னொருத்தவங்களோட சப்போர்ட் தேவைப்பட வேண்டிய டயட்டாக இருந்தால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த சப்போர்ட் சிஸ்டம்ன்றது டயட்டில் ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு எப்போ கிடைக்கும்னா அந்த டயட்டை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சால் மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு நான் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன்னு போனீங்கன்னா அவங்க பயந்துருவாங்க. அது நியாயமான ஒரு அக்கறை தான். ஸோ முதல்ல உங்கள் ஃபேமிலி டைனமிக்ஸு நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு அது ஒத்து வருமானது பாருங்கள். அப்படி ஒத்து வராதுன்னா இன்னும் அந்த டயட்டை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு அவங்க கூட பேசிவிட்டு டைம் எடுத்து அப்புறம் மெதுவாக பண்ணுங்கள். மூணாவது, உங்களோட ஹெல்த் கண்டிஷன் என்ன அப்படின்றத பாருங்கள். உங்களோட ஹெல்த்து ரொம்ப மோசமாக இருக்குன்னா ஒரு டயட்டை நீங்களாக ஆரம்பிக்கிறது அவ்வளோ சரியாக இருக்காது. கண்டிப்பாக ஒரு மருத்துவர் அணுகணும். அது மரபு மருத்துவராகவோ இல்லை ஒரு அலோபதி மருத்துவராகவோ, யார் யார் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அந்த ஒரு மருத்துவரை பார்த்து அவங்கக்கிட்ட கைடன்ஸில் நீங்கள் பண்ணுங்கள். அடுத்தது, அந்த டயட் உங்களுக்கு சூட் ஆகுமான்னு பாருங்கள். ஏதாவது ஒரு சில விஷயம் உங்களுக்கு பிடிக்காததாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு அலர்ஜியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த டயட்டில் ரொம்ப முக்கியமான ஒன்றா சொல்லியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டயட்டை நீங்கள் ரிஸ்க் எடுக்காதீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது அதுவும் நீங்கள் ஒத்துக்காததை சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதில் நிறையா விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த டயட் உங்களுக்கு கொஞ்சம் ஒத்து போகிற விஷயமா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கடைசியாக, பட்ஜெட். ஸோ இந்த பட்ஜெட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இதில் நம்ம மனசு வச்சா ரெடி பண்ண முடியும். நீங்கள் எவ்வளோ சிக்கனமாக இருந்தாலும் தேவையில்லாத செலவு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அதை கட் பண்ணிவிட்டு அந்த காசை டயட்டில் போடலாம். இல்லை ஒரு வேளை சுத்தமாக உங்கள்கிட்ட இப்போ கையில் காசே இல்லை அப்படின்னா அது இன்னும் நல்ல விஷயம். ஸோ காசு இல்லாத வரைக்கும் உங்களால் ட்ரை பண்ண முடியாது அந்த டயட்டை. ஸோ அந்த டயட் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட பேசுங்க. அதை பற்றின தரோ நாலேஜை டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா எப்போ உங்கள் கையில் காசு வருதோ அந்த டேட்டை ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரே விஷயம், உங்களோட மைண்ட் செட். உங்களுக்கு உறுதியான ஒரு மனசு இல்லைன்னா
கண்டிப்பாக எந்த டயட்னாலும் ஃபாலோ பண்ண முடியாது. ஈஸியாக ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு அதுலேருந்து உள்ளே போயிடுவீங்க. ஸோ இது ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் தான். ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணால் முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் தேவை, உங்களுக்கு என்ன தோணுதோ அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.